என் பெயர் அக்ஷிதா ஸ்ரீ. நான் இப்பொழுது கோகுலஷ்டமியை பற்றி பேச வந்துள்ளேன். தென்னிந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி, தென்னிந்தியாவில் ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்திய வீடு ஒன்றில் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக யாதவர்கள், செட்டியார்கள், பிள்ளைமார் மற்றும் பிராமணர்கள் இவ்விழாவினை கொண்டாடுகின்றனர். தற்காலத்தில் தேரோட்டம் மற்றும் உரியடி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மதுரா நகரில் தேவகி மற்றும் வாசுதேவருக்கு 8வது மகனாக கிருஷ்ண பகவான் பிறந்தார். கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் கிருஷ்ணர். தன் தாய்மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான். தேரோட்டியாக வந்த கண்ணன் பாரத சாரதி என்றும் அழைக்கப்படுகிறார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது. கேரளாவில் குருவாயூர் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகைதான் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி அன்று குருவாயூர் கோவிலுக்கு 100,000 அளவிலான பக்தர்கள் உலகமெங்கும் இருந்து வருகின்றனர். கிருஷ்ணர் நடுசெயல் பிறந்ததாக கருதப்படுவதால் பூசைகள் மாலை நேரத்தில் நடைபெறுகின்றன. கண்ணன் சிறு பிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூசை அறை வரை இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய சீடை, முறுக்கு போன்ற தின்பண்டங்களும் படைக்கப்படுகின்றன. கிருஷ்ணா தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா.